பெரிய பெருமாள் ஐயா அவருடைய இந்த நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தொடர் பூங்குன்றன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தொடர் புலிகன் அவர்களே, நிறைவாக இங்கே தமிழ் தேசிய உரையாற்றக்கூடிய தமிழ் தேசிய போராளி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளே, தமிழ் தேசிய தோழர்களே, திராவிட கழகத்தைச் சேர்ந்த தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் சார்பினுடைய மிக முக்கியமாக தொடர் புலிகள் உள்ளிட்ட
யாராவது தமிழ்தேசிய அரசியல் வென்றுவிடும் என்று சொல்கிறார்கள். நான் வந்தா நீட்டு தான் நானே ஒழிச்சிருவேன், அது மண்ணி நோட்டீஸ் கொடுத்து நான் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்க மாட்டேன், கண்ணா போட அடைச்சிருவேன் அப்படிங்கிற ஒருவர் வந்து இங்க பேசிட்டு இருக்கிறார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. தமிழ் தேசியத்தை சீரழிப்பதற்கு சீர்குலைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் உடைய கிளை அமைப்பாக பலர் செயல்படுகிறார்கள். அவர்தான் இன்னைக்கு போன் தொண்டார். அவங்க நான் புரிஞ்சுக்கணும், அதாவது பல ஆர்எஸ்எஸ் பல கிளை அமைப்புகள் இருக்கு. ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்புகள் என்னென்ன பார்க்கலாம், நம்ம அபிநவ் பாரத் ஒரு கிளை அமைப்பு இருக்கு, ஏபிஜேபி ஒரு கிளை அமைப்பு இருக்கு, பஜ்ரங்தள் ஒரு கிளை அமைப்பு இருக்கு, இப்படி நிறைய வந்து விஸ்வ இந்து பரிஷத் அப்படிங்கிற ஒரு கிளை அமைப்பு இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுடைய ஒரு கிளை அமைப்பு தான் ஓம் தமிழர். அவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழ் தேசியத்தை சிதைப்பது, தமிழ் தேசிய அடையாளத்தை சிதைப்பது. எல்லாமே நீங்க வந்து தமிழ் தேசிய அரசியல் நீங்க வந்து பேசின எல்லாமே காமெடி ஆக்குறாங்க. அந்த அரசியலை வந்து விளக்குவதற்கு அல்லது அந்த அரசியலை கேலி பொருளாக்குவதற்கு கேலி கொடுத்தாக்குவதற்கு அவர்களே ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்களை வந்து இந்த மாதிரி ஆட்களை ஊக்கப்படுத்துகின்ற வேலையை செய்கிறார்கள். அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் பாஜகவை எதிர்ப்பது, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது, மதவாதத்தை எதிர்ப்பது, மகளிரை எதிர்ப்பது, இதுதான் தமிழ் தேசிய அடையாளத்தினுடைய அல்லது போராட்டத்தினுடைய இன்றைக்கு ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு உடனடியாக அவர் நமக்கு இருக்கிற முதன்மை எதிரி முதன்மை பகை என்பது பாஜக ஆர்எஸ்எஸ் முன்வைக்கின்ற மதவாத அரசியல் தான். அவர்கள் முன்வைப்பது இந்த மதவாத அடையாளத்தை, மதவழி அடையாளத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே முதலில் மதவழி அடையாளத்தை நாம் அழைத்து வைத்தால்தான் நம்முடைய தேசியத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க முடியும் என்பதை ஐயா கலை பெருமாள் இதை முன்வைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அதை யாரும் செய்ய முடியாது. தமிழ் தேசியம் பேசுறவங்க இன்னைக்கு வந்து சாதி வெறியோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கிறோம், இன்னைக்கு வந்து அவர் வந்து யாரு பழையாண்டவாட ஒரு படம் காலவெட்டி துருவபத்தி நான் படம் இருக்கிறேன், நான் முன்னாடி நான் தமிழ் தேசிய பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து சாதி வெளியோடு இன்னைக்கு வந்து செயல்படக்கூடிய அந்த நுட்பம் இருக்குல்ல, தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வது போல சாதி ஒழிப்பு, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. ஆனால் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தாமல் சாதி பெருமையை சுயசாதி பெருமையை நீ பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்தை நீ வந்து வளர்க்கணும் நினைச்சீங்கன்னா அது தமிழ் தேசியத்துக்கு ஏண்டகம் செய்வதாகத்தான் அமையும். கலை பெருமாளுக்கு ஏண்டகம் செய்வதாகத்தான் அமையும். அவர் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினார், இரட்டை கொடுமுறைக்கு எதிராக அவர் போராடினார்கள், சாதி ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்கள், ஆலை தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காக போராடினார்கள், பெண்ணாட்டுடைய ஆலையை அவர் எதிராக போராடும் பொழுது அந்த ஆலை நிறுவனம் பணம் கொடுத்த போது அந்த குடும்பம் வாரமாள் உள்ளிட்ட அத்தனை குடும்பமும் அவருடைய குறிப்பிட அத்தனை அந்த பணத்தை தூக்கி எறிந்தார்கள். அப்ப இந்த மக்களுக்காக உண்மையாக நிற்பது, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் நாம் அந்த மக்களுக்காக நிற்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலிருந்துதான் கல்வி பெருமாளர்களை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் தேசிய அடையாளம், தமிழ் தேசிய அரசியல் என்பது இந்திய ஒன்றியத்துக்குள் நின்று கொண்டு நாம் பேசுகிறோம். மேலும் பிரபாகரன் அவர்கள் முன்வைத்த அந்த முழக்கம் தமிழர் விடுதலை, தமிழ்நாடு விடுதலை, தமிழீழ விடுதலையை நாம் எப்படி நாம் முன்வைக்க போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற முக்கியமானது. ஏன்னா பாஜக இன்றைக்கு இந்தியாவை ஒரே நாடாக அவர்கள் வந்து அப்படியே சுத்தி வளர்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து தமிழக வாழ்வு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு
அவையின் மூலமாக நான் கோரிக்கை வைப்பது மீண்டும் தமிழர் வாழ்வில்லை கூட்டமைப்பின் மூலமாக நாம் மீண்டும் பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவையை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைக்கின்றேன். அதே போல ஒரு கலைஞர்வாள் அவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய நலனுக்காக அவர் போராடவில்லை, மக்களுடைய நலனுக்காக போராடினார்கள், மக்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அந்த இந்த நூற்றாண்டு விழாவில் நாம் அரசுக்கும் கோரிக்கை வைக்க வேண்டும். கலைஞர்வாள் அவர்களுடைய அந்த எழுச்சியை அல்லது அந்த தியாகத்தை நாம் மக்களே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. குறைந்தபட்சம் ஒரு மணிமண்டபம், குறைந்தபட்சம் நாம் வந்து அரசுக்கு நாம் கோரிக்கை வைத்து இதை இன்றைக்கு கோரிக்கை வைத்தால் கட்டாயம் புலவர் கலைஞர் பெருமாள் அவருடைய அந்த தியாகத்தை மக்களே கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை நம்முடைய அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தலைமையில மற்ற சட்டமன்றோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற இருக்கிறாங்க, எல்லோரோடும் இணைந்து புலவர் கலைஞர் பெருமாள் போன்ற ஒரு அப்பழுக்கட்ட ஒரு தியாகிக்கு நாம் தமிழ்நாட்டிலே பெண்ணாடத்திலே எங்காவது ஒரு இடத்திலே நாம் மிகப்பெரிய அரசு மரியாதை அல்லது அரசுக்கான கோரிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் இந்த தியாகிகளுடைய இந்த போராளிகளுடைய அந்த அரசியலை நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.